றிங்க தரணி எங்கும் மனம் பரப்பி தன்னிகரில்லா தமிழ் கூறும் நல்லோரே ஓம் அகத்தேசாய நாம நமோ நமகா ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகள் புத்தமர்கள் உன் பாதம் தொழுதிட்டோம் புத்தமர்கள் உன் பாதம் ോ ശരണം ശരണം തിരുവടി ശരണം 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 തിരുവടി ശരണം കരുത് താങ്കൾ வடிகள் போற்றி நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா 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 ின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்ரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்ரபாதமுயர் ஞான சேவை எழ பூத்து விடுகின்ற காலை புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுய தோற்றம் புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீநிவாசனின் தோற்றம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா அன்பிற்கினிய அரங்கர் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே இந்த ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அனுபவிப்பதற்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிற ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசிக ஆசான் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே மிகச் சிறப்பாக ஆழ்வார் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்ப்பதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உறுதுணையாக விளங்கக்கூடிய குடிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பேராதரவு தந்து ஆழ்வார் பெருமக்களினுடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தங்களை முதலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற இன்னும் சொல்லப்போனால் இது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாத என்றாலே அது நாராயணனுக்கு உகந்த மாதம் அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் நாராயணனுடைய பெருமைகளை கேட்பதற்கு நாம் எல்லோரும் கொடுத்து வைத்திருக்கிறோம் அந்த பெருமைகளை வாயார எடுத்துச் சொல்லுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கு ஓங்கார குடில் ஒரு ஒப்பற்ற பணியை செய்து கொண்டிருக்கிறது உணவுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதைப் போலவே உணர்வுக்காக இந்த அருமையான ஆன்மீக பொழிவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆழ்வார் பெருமக்களுடைய வாழ்க்கையையும் நாம் கண்டு கொண்டு வருகிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் காண இருக்கிற ஒரு ஆழ்வார் அவர்தான் நம் ஆழ்வார் அந்த சொல் ஆட்சியே பாருங்கள் நம் என்று சொல்லுகிற பொழுது நாம் ஒரு நெருக்கத்தையும் அவரோடு இணைகிற ஒரு தன்மையையும் பார்க்கிறோம் ஆழ்வார் பெருமக்களிலேயே தலையாயவர் தலைவர் என்று சொன்னால் ஆழ்வார்களுக்கு தலைவர் நம்மாழ்வார் எல்லா ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அல்லது எல்லா ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் பாட முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியையாவது குறைந்தபட்சம் நாம் சொன்னாலே போதும் அதுவே ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நம்ம வாழ்க்கையை நாம் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கை மட்டுமல்ல அவர் வார்த்தைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் வாக்கினையும் நாம் காண இருக்கிறோம் அவருடைய பெருமைகளையெல்லாம் மற்றவர்கள் எப்படி புகழ்ந்து சொன்னார்கள் என்பதையும் காண இருக்கிறோம் பெரியோர்களே இந்த தமிழகம் மிகவும் புண்ணிய பூமி என்று சொல்லுகிறோம் ஏன் தெரியுமா சேரன் என்றும் சோழன் என்றும் பாண்டியனென்றும் மன்னர்கள் பலரும் தோன்றி ஆன்மீகத்தையும் திருக்கோயில்களையும் குறிப்பாக தமிழ் மொழியையும் காத்து வளர்த்திருக்கிறார்கள் அதிலே பாண்டிய மன்னர்களுக்கென்று ஒரு தனித்த இடம் உண்டு பாண்டிய நாட்டுக்கு என்று பல சிறப்புகள் உண்டு இன்றைக்கு அருமை தமிழ் என்று சொன்னால் பாண்டி நாட்டினுடைய தமிழுக்கென்று பாண்டிய நாட்டிலே தோன்றிய தமிழ் அறிஞர்களுக்கென்று தனித்து சிறப்புண்டு அந்த விதத்திலே பாண்டிய நாடு பெருமை வாய்ந்தது என்று சொன்னால் அதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு தன்மை தாமிரபரணி ஆறு அதனை சொல்லுகிற பொழுது தன் பொருணை என்று சொல்லுவார்கள் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வையைப் பொருணை நதி பாரதி சொல்லுவானல்லவா அந்த பொருணை என்பது தாமிரபரணியை குறிக்கின்ற ஒரு சொல்லாட்சி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே தோன்றி தமிழ்நாட்டு மண்ணிலேயே ஓடி தமிழ்நாட்டிலேயே கடலிலே கலக்கக்கூடிய ஒரே ஆறு என்று சொன்னால் தாமிரபரணி மட்டும்தான் நீங்கள் மற்ற ஆறுகளையெல்லாம் அதனுடைய மூலம் தோன்றுகிற இடம் எது என்று யோசித்தால் அது பக்கத்து மாநிலங்களாக கூட இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டினுடைய பகுதியாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தோன்றி ஓடி கடலோடு கலக்கிற ஒரு தமிழ் நதி என்று சொன்னால் தன் பொருணை என்று பாராட்டக்கூடிய இந்த தான் குறிப்பிடுவோம் இந்த தாமிரபரணியினுடைய கரையிலே பல கஷேத்திரங்கள் இருக்கின்றன மிகச் சிறப்பான கோயில்கள் எல்லாம் அதனுடைய கரைகளிலே இருக்கின்றன எப்படி நாம் சோழ நாட்டிலே காவிரி கரையை பெருமையாகச் சொல்லுகிறோமோ அதைப்போல பாண்டி நாட்டிலே தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய எல்லாம் மிகச் சிறப்பானவை அந்த விதத்திலே ஒரு அற்புதமான ஊர்தான் திரு குருகூர் என்று இலக்கியங்களிலே குறிப்பிடப்பட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையிலே ஆழ்வார் திருநகரி என்று பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இந்த தலத்துக்கு பல சிறப்புகள் உண்டு ஒன்று பிரம்மதேவன் திருமாலிடத்திலே வேண்டினாராம் இறைவா உன்னை நான் வணங்கி உன்னுடைய அருளை பூரணமாக நான் பெற்றுக்கொள்வதற்கு பூலோகத்தில் நான் எங்கு சென்று தவம் செய்ய வேண்டும் எங்கே உன்னை வணங்க வேண்டும் என்று கேட்டாராம் அதற்கு திருமால் சொன்ன இடம் தமிழ்நாட்டிலே தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திருக்குறுகூரை சொல்லி இங்கே வந்து நீ தவம் செய்து என்னை அடையலாம் என்று குறிப்பிட்டாராம் அப்படி பிரம்மா திருமாலை தன்னுடைய வழிவடு தெய்வமாக வழிவடு குருவாக கொண்டு வழிபட்டு அருள் பெற்ற இடம் திருக்குறுகூர் என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு விதத்தில் இதனை குரு தலம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த திருக்குறுகூருக்கு வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிபிரான் என்று அழைக்கப்படுகிறார் பழமையானவர் மூத்தவர் எல்லா பெருமாளுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய காரணத்தினால் இவரை ஆதிபிரான் என்று குறிப்பிடுவார்கள் இன்னொரு பேர் உண்டவருக்கு பொலிந்து நின்றான் அந்த பொலிவுங்கிற சொல் என்ன அழகு பாருங்கள் அவனுடைய முகமே எத்தனை அழகு காணக்காண கண்கோடி வேண்டும் என்பார்கள் அப்படி பொலிந்து நின்றான் என்று திருமாலுக்கு பெயர் பக்கத்திலே இருக்கிறாளே திருமகள் அவளுக்கு என்ன பெயர் என்றால் ஆதிநாதவல்லி என்று பெயர் ஆக கோயிலுக்கு போகிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய திருப்பெயர் இறைவனுடைய திருப்பெயர் நமக்கு தெரிய வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான தலம் இந்த திருக்குறுகூர் இந்த திருக்குறுகூரினுடைய தல விருட்சம் இதுவும் மிக முக்கியமான ஒன்று மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மூர்த்தி தலம் அது எப்படிப்பட்ட தலம் யாரால் பாடப்பட்டது என்ற பெருமை தீர்த்தம் எல்லா கோவிலிலும் ஒரு திருக்குளம் இருக்கும் அந்த குளத்தினுடைய சிறப்பு என்ன பெயர் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான்காவது தல எல்லா கோயிலுக்கும் ஒரு தலவிருட்சம் உண்டு அப்படி இந்த திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு தலவிருட்சமாக விளங்குவது புளிய மரம் இதெல்லாம் மிகச்சிறந்த வரலாறுகளை உள்ளடக்கிய ஒரு அழகான திருக்கோயில் அந்த ஆழ்வார் திருநகரி இந்த திருக்குறுகூரிலேதான் அந்த காலகட்டத்திலே ஒரு மிகச்சிறந்த குறுநில மன்னர் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு வேளாள மரபினை சார்ந்தவர் குறுநில மன்னரைப் போல ஒரு குறுநில மன்னர் தன்னுடைய நாட்டை எப்படி ஆட்சி செய்வாரோ மக்களுக்கு எது தேவை என்று அறிந்து பயன்படுவாரோ அதுபோல இருக்கிறவர் அவர் பெயர் காரியார் என்று பெயர் அவருடைய மனைவி பெயர் நங்கையார் என்று பெயர் இவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் இணைந்தே செல்லுவார்கள் பெரியோர்களே நம்முடைய சமயத்தில் இது ஒரு தனித்த சிறப்பு எந்த இடத்திற்கு சென்றாலும் கணவனும் மனைவியும் இணைந்து செல்வது என்பது ஒரு மரபு கோவிலுக்கா கணவனும் மனைவியும் ஒன்றாக போகணும் அவர்கள் இருவருடைய சிந்தனையும் ஒன்றுபடுகிற இடமாக திருக்கோவில் இருக்கிறது ஒரு திருமண வீட்டிற்கா கணவன் மனைவியாக செல்வது ஒரு நல்ல விஷயத்திற்கா கணவன் மனைவியாக செல்வது என்பது நம்முடைய மரபு ஆகவேதான் சைவத்திலே கூட பிடியோடு களிரும் வருவதைக் கண்டேன் என்று திருநாவுக்கரசு பெருந்தகை அற்புதமாக பதியத்தில் சொல்லுவார் அப்படி எங்கு போனாலும் கணவனும் மனைவியுமாக ஒரு கொடை கொடுப்பதா இந்த காரியாரும் உடையனங்கையாரும் சேர்ந்து கொடுப்பார்கள் அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தம்பதியினர் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை குறுநில மன்னர்களை போல இருந்து கொண்டு அந்த திருக்குறுகூரே ஆட்சி செய்து கொண்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சிறு வருத்தம் என்ன குழந்தை பேறு இல்லை என்னதான் படைபலம் இருந்தாலும் சரி என்னதான் கூல பலம் கூலம் என்றால் தானியம் தானிய பலம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் சுற்றத்தினர் பலம் இருந்தாலும் சரி பிள்ளை ஒன்று வேண்டுமே மக்கட்பேரில்லையே அவர்களுக்கு மிகுந்த வருத்தம் இந்த உடைய நங்கையார் என்ற அந்த மனைவி இருக்கிறாளே அவளுக்கு சொந்த ஊர் அந்த திருக்குறூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவண் பரிசாரம் என்ற ஊர் இது இன்றைக்கு மருவி திருப்பதி சாரம் என்று அழைக்கிறார்கள் அந்த திருவண் பரிசாரம் என்ற ஊர் இந்த காரியார் என்ன செய்கிறார் சரி சற்று மாமனாருடைய ஊருக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு வரலாம் என்று மனைவியையும் அழைத்து கொண்டு திருவன் பரிசாரத்திற்கு வருகிறார் திருவன் பரிசாரத்திலே சில நாட்கள் தங்கி இருந்துவிட்டு பிறகு மீண்டும் தன்னுடைய திருக்குறுக்கூறுக்கு வர வேண்டும் அப்படி திருக்குறுக்கூருக்கு வருகிற வழியில் திருக்குறுங்குடி என்றொரு ஊர் நீங்கள் அவசியம் இந்த எல்லாம் சென்று தரிசிக்கலாம் அவையெல்லாம் நவ திருப்பதிகள் என்று இன்றைக்கு இணைத்து அழைக்கப்படுகின்றன அப்படியான அந்த திருக்குறுங்குடிக்கு வருகிறார் அங்கே பெருமாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறார் திருக்குறுங்குடியிலே அவரை சென்று கணவனும் மனைவியுமாக தரிசிக்கிறார்கள் அந்த இறைவனிடத்திலே மனமுருகி வேண்டுகிறார்கள் இறைவா நீ மாவலி சக்கரவர்த்திக்கு அருள் செய்தாய் அது மட்டுமா பாண்டவர்களுக்காக தூது நடந்தாய் நீ கடவுளையே தூதாக விடுத்தார்கள் பாண்டவர்களுக்காக நீ தூது சென்றாய் செல்வங்கள் அத்தனையும் எங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாய் எங்களிடத்தில் என்ன செல்வம் இல்லை யாருக்கு எது வேண்டுமோ நாங்கள் வழங்குகிறோம் நற்பண்புகள் எல்லாம் எங்களுக்கு நிரம்ப பெற்றிருக்கின்றன அது மட்டுமா காரியார் சொன்னாராம் இந்த உலகத்திலேயே ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய உடைய நங்கையாரை எனக்கு இதை இதைவிட எனக்கு ஒரு பாக்கியம் வேண்டுமா இவ்வளவு செல்வங்களையும் இவ்வளவு பண்புகளையும் கொடுத்த ஆண்டவா எனக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடாதா என்று வேண்டுகிறார் வேண்டிவிட்டு கணவனும் மனைவியுமாக இரவு அந்த கோவிலினுடைய சுற்றுப்பிரகாரத்திலேயே படுத்து உறங்குகிறார்கள் காரியாரும் உடைய நங்கையாரும் இரவு பொழுதிலே எம்பெருமான் அவர்களுடைய கனவிலே தோன்றுகிறார் கனவிலே தோன்றியவர் கேட்டாராம் உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும் என்று உத உடனே காரியார் குறிப்பிடுகிறார் உன்னைப் போலவே உன்னுடைய அருளை முழுவதுமாக தாங்கி இருக்கிற ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் என்று காரியார் இறைவனிடத்திலே வேண்டுகிறார் இறைவனும் அதற்கு அருள் தருகிறார் தந்துவிட்டு ஒரு கருத்தை சொல்லுகிறார் எப்படி தெரியுமா குழந்தை பிறக்கும் காலை பொழுது விடிந்த உடனேயே இந்த கோவிலிலே பால் பாயசம் வழங்கப்படும் அந்த பால் பாயசத்தை வாங்கி உடையநங்கையாருக்கு கொடு அவள் உரிய நேரத்தில் கருத்தறிந்து குழந்தை பிறக்கும் அது மட்டுமல்ல அந்த குழந்தை எங்கே பிறக்கும் என்பதையும் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார் இறைவன் இங்கிருந்து சென்றால் இந்த திருக்குறுங்குடியிலே இருந்து சென்றால் ஒரு நான்கு ஏரிகள் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கும் அதனால்தான் நான்கு ஏரிகள் காலப்போக்கிலே மருவி நாங்குநேரி என்று இன்றைக்கு நாம் அழைக்கிறோம் ஏரிகள் அந்த காலத்தில் மன்னர்கள் மிகப்பெரிய ஏரிகளை அமைத்தார்கள் நீர்நிலைகளில் மிகவும் கவனம் செலுத்தினார்கள் ஏர் பாசனத்திற்காக மட்டுமே பயன்பட்ட காரணத்தினால் அந்த நீர்நிலைக்கு ஏரி என்று பெயர் குளிப்பதற்காக மட்டுமே பயன்பட்ட காரணத்தினாலே குளம் என்று பெயர் கண்ணினுடைய வடிவத்தை போல இருப்பதனாலே கண்மாய் என்று பெயரிட்டார்கள் இப்படி நீர்நிலைகள் மிக மிக கவனமாக அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டன இன்றைக்கு நாம் அந்த நீர்நிலைகளையெல்லாம் தூர்த்து வீடுகட்டிய காரணத்தினாலே இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அண்ணா அழகாக சொல்லுகிறார் நான்கு ஏரிகள் ஒரு ஊரில் இருந்திருக்கின்றன அந்த நான்கு ஏரிகளும் சேருகிற இடம் நாங்குநேரி என்று அழைக்கப்படுகிறது அங்கே எறும்புகளெல்லாம் ஊர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகுதி அதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய மலை போல ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலை சென்று நீ தரிசிப்பாயாக என்று சொல்லுகிறார் வானமாமலை வானத்தை அளவிற்கு எட்டிய மிகப்பெரிய மலை இருக்கிற இடம் ஆகவே அதற்கு வானமாமலை என்று பெயர் வந்தது அங்கே சென்று இறைவனை தொழுவாயாக என்று குறிப்பிடுகிறார் அதை போலவே பொழுது விடுகிறது காரியாரும் உடையநங்கையாரும் கண்விழித்து எழுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது பால் பாயசத்தை அருந்துகிறாள் நங்கை வீட்டிற்கு செல்லுகிறார்கள் அவர்கள் இறைவன் குறிப்பிட்டது போலவே கருத்தறுக்கிறாள் அது மட்டுமல்ல வானமாமலைக்கு செல்லுகிறார்கள் வானமாமலையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை வணங்குகிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே ஒரு பெரிய கோயிலையும் கட்டி முடிக்கிறார் காரியார் அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது என்பது இன்றைக்கும் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு சடங்காக மக்களினுடைய மிகப்பெரிய பிரார்த்தனை நீ கடனாக விளங்குகிறது அப்படிப்பட்ட அருமையான திருக்கோவிலை வலம் வருகிறார்கள் எம்பெருமானிடத்திலே வேண்டுகிறார்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது அவர்களுக்கு மெத்த மகிழ்ச்சி இறைவனிடத்திலே வேண்டி பெற்ற அந்த குழந்தையை பார்த்து பார்த்து மகிழ்கிறார்கள் ஆனால் என்ன அந்த குழந்தை பிறந்ததிலே இருந்து அழவே இல்லை குழந்தை என்றால் பிறந்தவுடன் அழ வேண்டும் அந்த குழந்தை அழுதால்தான் அந்த குழந்தையை சுற்றி இருக்கிறவர்கள் சிரிப்பார்கள் இல்லை என்றால் சுற்றி இருக்கிறவர்கள் அழ வேண்டிய நிலைமை வந்துவிடும் இந்த பிறந்த குழந்தை அழவில்லை சத்தமில்லை அமைதியாக அப்படியே எந்த இடத்திலே கிடத்தினார்களோ அந்த இடத்திலேயே அந்த குழந்தை இருக்கிறது இவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அந்த குழந்தையை கைகளிலே எடுத்துக் கொள்ளுகிறார்கள் திருக்குறுகூரிலே இருக்கக்கூடிய ஆதிபிரான் திருக்கோவிலினுடைய சன்னதிக்கு முன்பு கொண்டு போய் கிடத்துகிறார்கள் இறைவா இது என்ன சோதனை நாங்கள் உன்னிடத்தில் உன்னுடைய பண்பினை கொண்ட அருளை கொண்ட ஒரு ஆண் குழந்தையை வேண்டினோம் ஆனால் இந்த குழந்தை கொஞ்சமும் பேசாமல் கொஞ்சமும் அசையாமல் அழாமல் அப்படியே கிடக்கிறது குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் மாற்றம் பெற்று கிடக்கிற காரணத்தினாலே இவனுக்கு மாறன் என்று நாங்கள் பெயரிட்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல எங்கள் குலப்பெயர் காரி காரி என்ற குலப்பெயரையும் சேர்த்து காரி மாறன் என்று குழந்தைக்கு பெயரிட்டிருக்கிறோம் ஆனால் இந்த குழந்தை இப்படி மௌனமாக இருக்கிறதே என்று வேதனைப்பட்டுவிட்டு அந்த குழந்தையை கையிலே எடுத்து கொண்டு சுற்று பிரகாரத்தை வலம் வந்து அங்கு இருக்கக்கூடிய தலவிருட்சமாக இருக்கிற புளிய மரம் இருக்கிறதே அந்த புளிய மரத்துக்கிட்டே அந்த குழந்தையை கிடத்துகிறார்கள் இந்த புளிய மரத்துக்கு பின்னாலே ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்ன வரலாறு ராமாவதாரம் நடந்து முடிந்தது ராமன் தான் வந்த வேலை முடிந்து விட்டது அந்த அவதாரம் பூர்த்தியாகிவிட்டது ஆகவே புறப்பட்டு பரமபதத்திற்கு மேலுலகத்திற்கு செல்ல முடிவெடுக்கிறார் லக்ஷ்மணன் தானும் உடன் வருகிறேன் என்கிறான் சரி என்று லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு வானுலகத்திற்கு செல்லுகிறார் அங்கே சென்றவுடன் பரமபதத்திலே ஒரு நாள் யமதர்மராஜா திருமாலை காண வருகிறார் இந்த நாராயணனாக இருக்கக்கூடிய இந்த திருமால் யமதர்மராஜாவோடு ஒரு உரை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பொழுது திருமால் சொன்னாராம் லக்ஷ்மணனை பார்த்து நான் யமதர்மராஜனோடு உரை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த வேளையில் என்னை பார்ப்பதற்கு யாராவது வருவதாக இருந்தால் அவர்களை சற்று காத்திருக்க சொல் இப்பொழுது அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யமதர்மராஜனோடு உரை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் துர்வாச முனிவர் திருமாலை காண வந்தார் இப்பொழுது துர்வாச முனிவரை தடுத்து நிறுத்தினால் அவர் பிடி சாபம் கோபம் வந்துவிடும் துர்வாசரை போல கோபப்படுகிற முனிவரை பார்க்க முடியாது ஆகவே லக்ஷ்மணன் துர்வாச முனிவரை பணிந்து வணங்கி நீங்கள் உள்ளே செல்லலாம் என்று சொல்லிவிட்டார் துர்வாச முனிவரும் உள்ளே சென்றார் திருமால் அவரை வரவேற்றார் அவர்கள் இருவரும் உரை நடத்தினார்கள் உரையாடல் முடிந்தது துர்வாசர் புறப்பட்டு சென்று விட்டார் ஆனாலும் திருமால் லக்ஷ்மணனை அழைத்து கேட்டாராம் என்னுடைய கட்டளையை ஏற்காமல் துர்வாசரை நீ உள்ளே அனுப்பினாய் அல்லவா அதற்கான தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் இறைவன் தருகிற ஒரு ஆணையை யார் மீறுகிறார்களோ அவர்கள் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் என்ற கருத்து மக்களுக்கு போய் சேர வேண்டுமே அதற்காக சொன்னார் நீ என்ன தண்டனை அனுபவிக்கப் போகிறாய் தெரியுமா அசையாமல் நகராமல் ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய புளிய மரமாக மண்ணுலகத்தில் போய் பிறப்பாயாக என்று சொல்லிவிட்டார் திருமால் இதை கேட்டவுடன் லக்ஷ்மணன் துடித்து போனாரா எம்பெருமானே என் தவறை மன்னியுங்கள் உங்களை பிரிந்து என்னால் அணுவிலும் அணு பொழுது கூட இருக்க முடியாது என்னை காப்பாற்ற வேண்டும் தயவு செய்து இதிலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்று கேட்டாராம் அப்பொழுது திருமால் சொன்னார் உன்னை நான் அசையாத புளிய அனுப்புகிறேன் என்றால் நான் இல்லாமலா கவலைப்படாதே நானும் என்னுடைய அம்சமான ஒரு குழந்தையாக அந்த மண்ணுலகத்திலே பிறக்கப் போகிறேன் பிறக்கிற என்னை எங்கு வைக்கப் போகிறார்கள் தெரியுமா உன்னுடைய மடியிலேதான் கிடத்தப் போகிறார்கள் அந்த புளிய மரத்தினுடைய அடியிலேதான் என்னையும் கிடத்தப் போகிறார்கள் நீ அஞ்ச வேண்டாம் ஆகவே இப்பொழுதே புறப்பட்டு என்னுடைய சாபமோ வரமோ இதற்கு ஏற்ப மண்ணுலகத்தில் நீ புளிய சென்று பிறப்பாயாக என்று இறைவன் சொல்ல அதன் அடிப்படையில் லக்ஷ்மணனுடைய அவதாரமாக ஆதிசேஷனுடைய அவதாரமாக ஏனென்றால் ஆதிசேஷன் இல்லாமல் திருமால் இல்லை திருமாலை தாங்குகிறவனே ஆதிசேஷனாயிற்று ஆகவே அந்த ஆதிசேஷனாக இருக்கிற லக்ஷ்மணனே ஆழ்வார் திருநகரியிலே புளிய மரமாக வந்து நிற்கிறார் அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது ஆகவேதான் இந்த கேத்திரத்தை சேஷ என்று சொல்லுவார்கள் சேஷம் என்றால் பாம்பு ஆதி சேஷம் இன்றைக்கும் நாகதோஷம் இருக்கிறவர்கள் இந்த ஆழ்வார் திருநகரிக்கு வர வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது அதோடு மட்டுமல்ல கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் இந்த திருக்குறுகூரை பாராட்டி போற்றியிருக்கிறார் இராமானுஜர் இந்த திருக்குறுகூரிலே இருக்கக்கூடிய ஆதிபிரானை வணங்கியிருக்கிறார் மணவாள மாமுனிகள் என்று பாராட்டக்கூடிய வைணவ ஆச்சாரியார் பிறந்த ஊர் என்ற சிறப்பும் இந்த திருக்குறுகூருக்கு உண்டு இப்படி பல சிறப்புகளை கொண்ட புளியமரமாக எழுந்தருளி இருக்கிற அந்த ஆதிசேஷன் இருக்கிற இடத்திற்கு இந்த பெற்றோர்கள் உடைய நங்கையாரும் காரியாரும் தாங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து அப்படி இடுப்பிலே வைத்து கொண்டு அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு எடுத்து வருகிறார்கள் அந்த குழந்தை இடத்தில் அசைவு ஒன்றும் இல்லை மெல்ல மெல்ல வளர்ச்சி மட்டும் இருக்கிறது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை ஒரு நாள் இடுப்பிலே சுமந்து கொண்டு உடைய நங்கையார் அப்படி அந்த புளிய மரத்து பக்கத்திலே வந்து நிற்கிறாராம் எம்பெருமானே இது என்ன சோதனை என்றைக்குத்தான் என் குழந்தை அசைந்து கொடுத்து சப்தம் எழுப்பி ஒலி எழுப்பி பாடப்போகிறான் என்று எனக்கு தெரியவில்லை என்று கதறுகிறாள் அவள் வருந்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று இடுப்பிலே உட்கார வைத்து கொண்டிருந்த அந்த குழந்தை சரசரவென்று இடுப்பை விட்டு இறங்கி அந்த புளிய மரத்தினுடைய பொந்திலே போய் உட்கார்ந்து கொண்டது இதை பார்த்த உடன் காரியாரும் உடையநங்கையாரும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இறைவா உன்னுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது இவ்வளவு நாள் அசையாமல் இருந்த இந்த குழந்தை இப்பொழுது தன் தாயினுடைய இடுப்பிலிருந்து இருந்து இறங்கி போய் அந்த பொந்திலே போய் அமருகிறது என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் என்ன காரணம் என்று யோசித்தார்களாம் அந்த குழந்தை தங்களுடைய கையிலே சின்முத்திரையை பிடித்து கொண்டு இறைவனுடைய அருளை மனதிலே எண்ணிக்கொண்டு தியானத்திலே ஆழ்ந்தது குழந்தை தியானத்திலே ஆழ்ந்ததை பார்த்து இவர்கள் இருவருக்கும் மெத்த மகிழ்ச்சி இறைவனுடைய அருள் முழுவதுமாக இந்த குழந்தைக்கு இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வந்திருக்க முடியுமா இறைவன் சொன்னாரே நான் தான் சடகோபனாக நான் தான் நம்மாழ்வானாக என்னுடைய அம்சமாக நான் இந்த மண்ணுலகத்திலே வந்து குழந்தையாக பிறக்கப் போகிறேன் ஆதிசேஷனே நீ உறங்கா புளியமரமாக அங்கே போய் பிறக்கப் போகிறான் ஆகவேதான் இன்றைக்கும் அந்த புளிய மரம் பூக்குமாம் காய்க்குமாம் ஆனால் கனியாக மாறாது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்தடியிலே உட்கார்ந்த அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் தியானத்திலே அமர்ந்து சின்முத்திரை காட்டி இறைவனுடைய அருளை வேண்டி தவம் செய்தது அப்பொழுது விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய சேனை முதலியார் அங்கே இருக்கக்கூடிய திருப்பதம் என்று பாராட்டப்படுகிற பரமபதம் இருக்கிறதே பரமபதத்திலே திருமாலும் அங்கே நாச்சியாராக இருக்கக்கூடிய திருமகளும் சேனை முதலியாரும் விற்றிருக்கிறார்கள் அந்த சேனைகளுக்கெல்லாம் தலைவர் திருமாலுடைய எல்லா படைகளுக்கும் தலைவராக இருக்கிறவருக்கு பேரு சேனை முதலியார் என்று பெயர் அந்த சேனை முதலியார் வந்து இந்த குழந்தைக்கு ஞானத்தை போதிக்கிறாராம் சின்முத்துறையோடு தவக்கோலத்திலே புளிய மரத்தினுடைய பொந்திலே அமர்ந்திருக்கிற காரி மாறனுக்கு பரமபதத்திலே இருக்கக்கூடிய சேனை முதலியார் ஏனென்றால் சேனை முதலியாருடைய அம்சம் இந்த நம்மாழ்வார் பெருந்தகை எப்படி விண்ணுலகத்திலே திருமாலுடைய படைகளுக்கெல்லாம் தலைவனாக சேனை முதலியார் இருக்கிறாரோ அதுபோல இந்த பூவுலகத்தில் வைணவ அடியார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் யார் நம்மாழ்வார் ஆகவே சேனை முதலியார் தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கு ஞானத்தை போதித்து அன்று முதல் இறைவனுடைய பரிபூரணமான அருள் நம்மாழ்வாருக்கு கிடைக்கிறது அவர்தான் நம்மாழ்வாராக மாறி இந்த வைணவத்தை முழுமையாகக் காக்கக்கூடிய பொறுப்பை கையிலே எடுக்கிறார் அவர் தொடங்கிதான் பாசுரங்கள் உலகெங்கிலும் பறக்கின்றன அவர் தொடங்கிதான் வைணவத்தினுடைய மிகச்சிறந்த கருத்துக்கள் உலகத்திற்கெல்லாம் தெரிகின்றன அந்த குழந்தை பேசியது அது ஞானத்தோடு இருக்கிறது என்ற தன்மை உலகெங்கும் தெரிகிறது அப்படி இந்த உலகெங்கும் அந்த செய்தி பரவிக்கொண்டே இருக்கிற பொழுது பக்கத்து ஊராக இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி என்ற ஊருக்கும் அந்த செய்தி பரவுகிறது இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்த குழந்தை புளிய மரத்தினுடைய பொந்திலே இருந்த ஒரு குழந்தை சின்முத்திரையோடு இருந்த குழந்தை இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றிருக்கிறது என்ற செய்தி திருக்குறுங்குடிக்கு செல்லுகிறது திருக்குறுங்குடியிலே தோன்றியவர்தான் மதுர கவி ஆழ்வார் அந்த மதுரகவியாழ்வார் வயதிலே மூத்தவர் அவர் பல ஊர்களுக்கெல்லாம் மிக பெரிய பயணத்தை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய திருமால் தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டே வருகிறார் வடநாடு உள்பட செல்லுகிறார் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறார் சென்றவருக்கு இந்த செய்தி போய் சேருகிறது இவரை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் அந்த புளிய மரத்தினுடைய பொந்திலே இருப்பவரை நாம் காண வேண்டும் என்று புறப்பட்டு மதுரகவியார் வருகிறார் வந்தவர் பார்க்கிறாராம் அந்த புளிய அடியிலே பொந்திலே அமர்ந்திருக்கிற அந்த அற்புதமான குழந்தை இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து பதினாறு வயது பாலகனாக அமர்ந்திருக்கிறாராம் யார் காரிமாறன் காரிமாறனை கண்டவுடன் மதுரகவியாருக்கு மெத்த மகிழ்ச்சி இறைவனுடைய முழுமையான அருளை பெற்றவர் இவராயிற்றே என்று ஓடிப்போகிறாராம் அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்குகிறார் இவர் வயதிலே மூத்தவர் அவருக்கோ பதினாறே ஆண்டுகள்தான் ஆனால் இறைவனுடைய அருளை பெற்ற குருவல்லவா அவர் என்று அவர் காலிலே போய் விழுகிறார் இன்று முதல் நான் இவரை குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று மதுரகவியார் பாதத்திலே விழுந்து வணங்குகிறார் அவர் மெல்ல கண் திறந்து பார்க்கிறார் பார்த்த காரிமாறனாகிய நம்மாழ்வார் மதுரகவியாரை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பாசுரங்களை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறீரா என்று இது அடியேனுடைய பாக்கியம் நான் செய்த பெரும் புண்ணியம் தாங்கள் சொல்லக்கூடிய பாசுரங்களையெல்லாம் பட்டோலையிலே எழுதுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே அதை ஏற்றுக்கொண்டு நம்மாழ்வார் திருமாலை வணங்கி பாசுரங்களை எழுத ஆரம்பிக்கிறார் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதனையினே மதுரகவி ஆழ்வார் பட்டோலையிலே எழுதுகிறாராம் எத்தனை ஆண்டுகள் தெரியுமா நாலரை ஆண்டுகள் இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்ல சொல்ல இவர் பட்டோலையிலே எழுதியிருக்கிறார் அப்படி நம்மாழ்வார் நமக்கு வழங்கிய அருமையான பாசுரங்கள் அவசியம் நாம் படிக்க வேண்டிய பாசுரங்கள் எவை தெரியுமா திருவிருத்தம் திரு ஆசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி என்ற நான்கு நூல்கள் பெரியோர்களே வேதங்களை படித்தால் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வேதங்கள் வடமொழியில் இருக்கின்றன அதையெல்லாம் நம்மாலே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே பின்பற்ற முடியுமா என்று கூட நாம் யோசிக்கலாம் ஆனால் வேதத்திற்கு இணையானது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் மறந்து விடாதீர்கள் ஆகவேதான் திருவிருத்தம் என்ற நூல் எழுதினாரே அதிலே மொத்தம் நூறு பாசுரங்கள் இருக்கின்றன அது ரிக் வேதத்திற்கு சமமானது அடுத்ததாக திரு ஆசிரியம் என்று ஏழே பாசுரங்களை கொண்டது அது யஜுர் வேதத்திற்கு சமமானது எல்லாவற்றையும் தாண்டி தனி சிறப்பு வாய்ந்தது திருவாய்மொழி அந்த திருவாய்மொழி பாடல்கள் ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாடல்கள் அந்த ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களும் சாம வேதத்திற்கு இணையானது கடைசியாக அவர் எழுதியிருக்கிற பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாசுரங்கள் இந்த எண்பத்தி ஏழு பாசுரங்களும் அதர்வண வேதத்திற்கு சமமானது இப்படி நான்கு வேதங்களை படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சொன்னாலே போதும் அதிலும் குறிப்பாக திருவாய் மொழியை படித்தாலே போதும் அதற்கு பெயர் திராவிட வேதம் என்று பெரியோர்கள் சொன்னார்கள் இப்படி வடமொழி வேதத்தை தமிழிலே வழங்கிய காரணத்தினால் இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்று பெயர் மாற்றம் பெற்றது காரிமாறனாக இருந்தவர் இப்பொழுது வேதம் தமிழ் செய்த மாறனாக மாறுகிறார் ஏறத்தாழ முப்பத்தி ஓரு ஆண்டுகள் அந்த புளிய மரத்தடி வாசம்தான் அங்கிருந்து வேறு அவர் எந்த சிந்தனையும் கொள்ளவில்லை திருமாலை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் நம்மாழ்வாருக்கு பல பெயர்கள் உண்டு எனக்கு தெரிய ஒரு அடியாருக்கு ஒரு ஆழ்வாருக்கு இவ்வளவு பெயர்கள் இருக்குமா அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெருமையுடைய ஆழ்வாராக இருந்திருக்க வேண்டும் அப்படி இவருக்குரிய ஒரு பெயர் ஸ்ரீ வைணவ குலபதி வைணவ பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக வைணவ குலத்திற்கே தலைவராக இருந்த காரணத்தினால் வைணவ குலபதி என்று சேனையர் கோன் என்று இவர் அழைக்கப்படுகிறார் வைணவ கருத்துக்களை எளிமையாக்கி மற்றவர்களுக்கு எடுத்து சொன்ன காரணத்தினால் இவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது அதோடு மட்டுமல்ல அந்த புளிய மரம் இருக்கிறதே அவர் அமர்ந்திருந்த அந்த புளியமரத்துக்கு பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஆறு வைணவ பெருமாளினுடைய வடிவங்கள் இன்றைக்கு அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது அவசியம் போய் பாருங்கள் ஒரு முறை நீங்கள் அந்த அற்புதமான ஆழ்வார் திருநகரி புளிய மரத்தில் சென்று வணங்கினீர்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு பெருமாளையும் வணங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முப்பத்தி ஆறு திவ்ய தேசங்களை வணங்கிய சிறப்பு இந்த ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகருக்கு அமைந்திருக்கிறது காரணம் அது நம்மாழ்வாரினாலே நமக்கு விளைந்த பெரிய பயன் அவருடைய பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஐந்து வகையாக நாம் கொள்ளலாம் எப்படி ஒன்று இறைவனுடைய நிலை திருமாலை பார்க்கிறீர்கள் அவனுடைய கண்ணழகு அவனுடைய உதட்டழகு அவனுடைய இடையழகு அவனுடைய திருப்பாதம் இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய நிலை ஒன்று இரண்டாவது அதை அனுபவிக்கிற நாம் உயிர்களின் நிலை நம்முடைய திறமை என்ன நம்முடைய பக்குவம் என்ன அந்த இறை அருளை பார்ப்பதற்குரிய நிலை இந்த ஆத்மாவிற்கு உண்டா என்று யோசிக்கிற உயிர்களின் நிலையை குறித்து அவருடைய பாசுரங்கள் விளக்குகின்றன சரி இறைவனாயிற்று இறைவனை வணங்கக்கூடிய உயிர்களாயிற்று மூன்றாவது அந்த இறைவனை இந்த உயிர் அடைவதற்கான வழி என்ன அதுதானே முக்கியம் நாம் வாழ்க்கையிலே அதைத்தானே இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவா உன்னை அடைவதற்கு என்ன வழி அதை அவருடைய பாசுரம் கற்றுத்தருகிறது அடுத்து இந்த வழியிலே நான் பின்பற்றிவிட்டால் எத்தனை இடையூறுகள் வருகின்றன ஒன்றுமில்லை இன்றைக்கு மாலை நாம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம் புரட்டாசி சனிக்கிழமை திருவள்ளரை பெருமாளை சென்று நாம் சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதற்கு எத்தனை தடைகள் வீட்டில் இருக்கிற தடை வழியிலே செல்லுகிற தடை என் மனத்தடைகள் என் உடல் தடைகள் இத்தனை தடைகளையும் மீறி கொண்டு எம்பெருமானை நான் சேவிக்க வேண்டும் அப்படியென்றால் இந்த உயிர் இறைவனை அடைவதற்கு என்னென்ன வகையான இடையூறுகள் இருக்கின்றன என்பதை இவருடைய பாசுரங்கள் நமக்கு தருகின்றன சரி கடைசியாக அந்த இடையூறுகளில் விடுபட்டு இறைவனை அடைந்து உய்வதற்கான வழிமுறை என்ன இதுதான் நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகள் நமக்கு வாய்க்க பெற்றதென்றால் வாழ்க்கையிலே பெருஞ்சிறப்பு இறைவனை கொண்டு விடுகிறோம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரிந்து விடுகிறது அவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்துக் கொள்கிறோம் அந்த குறிக்கோளை அடைவதற்கு ஒரு பாதையையும் போடுகிறோம் அந்த பாதையினுடைய இடையூறுகளை அறிந்து அதை விலக்கி அவனை சென்று அடைகிறோம் அப்படி வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய பாசுரங்களிலே அருமையாக எளிமையாக வைணவத்திலே தந்தவர்தான் நம்மாழ்வார் பெருந்தகை பிரபந்த ஜன கூடஸ்தர் இவருக்கு இருக்கிற இன்னொரு பெயர் பிரபந்த ஜன கூடஸ்தர் அது என்ன பிரபந்த ஜன கூடஸ்தர் அவயவி என்று சொல்லுவார்கள் நம்மாழ்வார் பெருமகனாரே ஏன் அவருடைய அவர்தான் ஆழ்வார் அவர்தான் தலைவர் மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவருக்கு உறுப்புகளாக இருக்கிறார்கள் நம்மாழ்வார் என்பவருடைய உடல் உறுப்புகளாகத்தான் மற்ற ஆழ்வார் பெருமக்கள் பதினோரு பேரும் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு தனித்த சிறப்பு யாரெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கிறார்கள் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் நம்மாழ்வாருக்கு இரண்டு கண்களாக விளங்குகிறார்கள் பெரியாழ்வார் நம்மாழ்வாரினுடைய முகமாக விளங்குகிறார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய கழுத்து பகுதியாக விளங்குகிறார் குலசேகர ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் நம்மாழ்வாருக்கு இரண்டு கைகளாக விளங்குகிறார்கள் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய தொப்பூலாக விளங்குகிறார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய திருவடியாக விளங்குகிறார் இதைத்தான் அவயவி உறுப்புகள் என்று சொல்லுவார்கள் அத்தனை ஆழ்வார் பெருமக்களையும் வணங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மாழ்வார் ஒருவரை வணங்கினாலே போதும் அத்தனை பேரும் அவருடைய உடம்பிலே உறுப்புகளாக குடிகொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு இங்கே நம்மாழ்வாருக்கு இருக்கிறது ஆகவேதான் ஈஸ்வரமாமுனி என்பவர் அழகாக இதை அப்படியே ஒரு பாடலாக மாற்றினார் எத்தனை சிறப்புகள் இருக்கிறது திருவழுதி நாடென்றும் தென் என்றும் திருவழுதி நாடென்றும் தென் என்றும் மறுவினிய பொருநல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே, சிந்தியாய் நெஞ்சே, தெளிந்து தெளிந்து என்று நெஞ்சத் தெளிவை ஏற்படுத்துவதுதான் ஏனென்றால் நெஞ்சம் தெளிவாக இருந்தால்தான் வார்த்தை இனிமையாக பிறக்கும் வார்த்தை இனிமையாக பிறந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆகவே நெஞ்ச தெளிவிற்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் மிகச்சிறப்பாக நமக்கு உதவுகின்றன ஒரு நாளைக்கு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் வைணவத்தில் மிக மிக முக்கியமான ஆழமான கேள்வி பெரிய பெரிய சான்றோர்களாலும் சிந்திக்க முடியாத அரும்பெரும் கருத்து இவர் எளிமையாக கேட்கிறார் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து இந்த தொடர் ரொம்ப முக்கியம் கவனமாக கேளுங்கள் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் என்று கேள்வி கேட்டார் இதை கேட்டவுடனேயே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரினுடைய பக்தி சிறப்பை உணர்ந்து கொண்டாராம் நாம் எப்பொழுதுமே நம்மை யார் என்று காட்டி கொடுப்பவை நம்முடைய வார்த்தைகள் நாம் வாய் மூடி இருக்கிற வரையில் நம்மை யாரும் அளவிட முடியாது ஆனால் நம்முடைய வாய் திறந்து வார்த்தைகளை பேசுகிற பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆகவேதான் வள்ளுவர் எதற்கிந்த சிக்கல் யாகாவராயினும் நாகாக்க என்று சொன்னார் பேசாமல் இருப்பதே உனக்கு பெரிய சிறப்பு என்று அப்படி வாய் திறந்து மதுர கவியார் ஒரு கருத்தை கேட்டார் அதன் மூலமாக மதுரகவியாரினுடைய பக்தி சிறப்பு இந்த உலகத்திற்கு விளங்கியது என்ன கேள்வி கேட்டார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் என்று கேட்டார் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் கேட்கிறேன் நம்முடைய கைகள் இருக்கின்றன விரல்கள் இருக்கின்றன கால்கள் இருக்கின்றன இது எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது தானே ஒப்புக்கொள்ளுவீர்கள் அல்லவா சரி அப்படி என்றால் இது எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் இந்த விரல்களை இதோடு நான் வெட்டி விடுகிறேன் வெட்டி விட்டேன் என்று சொன்னால் என் உயிர் போய்விடுமா இல்லை என்னுடைய கால்களை நான் வாள் கொண்டு வெட்டிவிடுகிறேன் அப்படி என்றால் எனக்கு உயிர் போய்விடுமா இல்லை நன்றாக யோசித்து பாருங்கள் என் கை கால்களுக்கு உயிர் உண்டு ஆனால் அவற்றை வெட்டி எறிந்துவிட்டால் நான் உயிரற்றவனாக போவது இல்லை ஆனால் இந்த வெற்றாக கிடக்கக்கூடிய இந்த விரல் நான் வெட்டி எரிந்திருக்கக்கூடிய கால் இதற்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லை அவையெல்லாம் ஜடம் என் உடம்பிலிருந்து அவையெல்லாம் ஒவ்வொன்றாக உறுப்புகளை வெட்டி வெட்டி போட அவையெல்லாம் ஜடப்பொருள்கள் ஆகின்றன இந்த ஜடப்பொருள்களையெல்லாம் பொருள்களையெல்லாம் சேர்த்து கொண்டுதான் நான் உடம்பு என்ற ஒன்றை கட்டமைத்திருக்கிறேன் அப்படி ஜடப்பொருள்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடம்பும் ஜடம்தானே இதுவும் ஒரு செத்து போகிற ஒரு உயிர் உடம்புதானே ஆகவேதான் கேட்கிறாள் செத்ததன் வயிற்றில் அந்த செத்து போய் கிடக்கிற ஜடமாக இருக்கிற இந்த உடம்புக்குள்ளே சிறியது பிறந்தால் ஒரு சின்ன உயிர் பிறக்கிறது செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் தான் இந்த உடம்பு போன உடம்பாச்சே இந்த செத்துப்போன உடம்புக்குள்ள பிறந்த அந்த உயிர் எதை சாப்பிடும் என்று கேட்டார் அப்பொழுதுதான் சொன்னார் நம்மாழ்வார் இந்த உடம்பு இருக்கிறதே இது ஜடம் இது அழியக்கூடியது இது சா செத்துப்போன உடம்பு ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் இருக்கிறதே ஆன்மா என்று நாம் குறிப்பிடுகிறோமே அது எவ்வளவு புண்ணியமானது தெரியுமா இறைவனுடைய பேரருளை பெறுகிற ஒரே தகுதி என் உடம்புக்கு கிடையாது இந்த ஆன்மாவுக்குத்தான் உண்டு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிருக்குத்தான் இறைவனை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் உண்டு ஆனா அது தனியா அறிஞ்சிக்க முடியாது அதனால அந்த உயிர் உடம்பு என்ற ஒரு போர்வைக்குள்ளே ஒரு ஊடகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இறைவனை அனுபவிக்கிறது அவ்வளவுதான் அப்படி என்றால் இந்த ஆன்மா மிகச் சிறந்தது ஆன்மா மிக உயர்வானது ஆகவே செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது அந்த ஆன்மா என்ன செய்யுமாம் இறைவனுடைய கருணை என்ற உணவை உண்டு உள்ளே வாழும் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் என்று கேட்டதற்கு நம்மாழ்வார் ஒரு தொடரிலே பதில் சொன்னார் அத்தை தின்று அங்கே வாழும் என்று அப்படி என்றால் என்ன பொருள் இந்த ஆன்மா இறைவனுடைய அருளை தின்று இறைவனுடைய பேரருள் கருணையை உணவாக கொண்டு அந்த உடம்புக்குள்ளேயே வாழுகிறது என்ற தத்துவத்தை எடுத்துச் சொன்னார் இதை கேட்டவுடன் மதுரகவியார் மெய்மகர்ந்து போனார் ஒரு பதினாறு வயது பாலகனாக இருக்கக்கூடிய இந்த இளைஞனுக்குள்ளே எவ்வளவு பரிபூரணமான அருள் இறைவனுடைய முழு அருளும் இல்லாமல் இப்படிப்பட்ட வைணவத்திற்கான விளக்கங்களை எல்லாம் தர முடியுமா ஆகவேதான் இந்த அழியக்கூடிய உடம்பு ஆனால் எப்படி பெயர் வைத்திருக்கிறோம் இதற்கு மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம் அழியக்கூடிய ஒன்றுக்கு என்ன பெயர் வைத்திருக்க வேண்டும் பொய் என்றுதானே இந்த உடம்புக்கு பெயர் வைத்திருக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் இந்த மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்ன காரணம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு தரட்டுமா வீட்டிலே இருக்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசலிலே ஒரு காய்கறிக்கார அம்மா வருகிறாள் அவள் என்ன சொல்லி விற்றுக்கொண்டு வருகிறாள் ஏதோ ஒரு காயை அவள் விற்றுக்கொண்டு வருகிறாள் கத்தரிக்காய் கத்தரிக்காய் என்று அந்த அம்மா விற்று கொண்டே வருகிறாள் அதை போய் நீங்கள் வாங்குவதற்குள் அவள் உங்களுடைய தெருவை கடந்து முனைக்கு சென்று விடுகிறாள் இப்பொழுது எப்படி அழைப்பீர்கள் காய்கார அம்மா என்று அழைக்க மாட்டோம் கத்தரிக்காய் என்று அழைப்போம் உடனே அவளும் திரும்பி பார்ப்பாள் அவளும் கோபித்துக் கொள்ள மாட்டாள் என் பெயர் கத்தரிக்காயா எதற்காக என்னை கத்தரிக்காய் என்று அழைத்தீர்கள் என்று சொல்ல மாட்டாள் பக்கத்திலே வருவாள் அப்படி என்றால் என்ன பொருள் அவள் கத்தரிக்காய் அல்ல அவள் சுமந்து கொண்டிருக்கிற ஒன்றுக்கு பெயர் கத்தரிக்காய் அதை போலத்தான் இந்த உடம்பு பொய்யான உடம்பு ஆனால் இந்த பொய்யான உடம்பு மெய்யான சிந்தனையை தாங்கி இருக்கிறது இறைவனை குறித்த ஒரு ஆன்மத்தை ஒரு ஆன்மாவை தனக்குள்ளே இந்த பொய்யான உடம்பு தாங்கி இருக்கிறது எப்படி கத்தரிக்காய் விற்கிறவள் கத்தரிக்காயை சுமந்து கொண்டிருக்கிறாளோ அது போல பொய்யான உடம்பு மெய்யான இறை சிந்தனையை தாங்கி இருக்கிற காரணத்தினாலே இந்த உடம்புக்கு மெய் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள் அதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார் இந்த ஜடமான உடம்புக்குள்ளே மெய்யான இறைவன் இருக்கிறான் அந்த ஆன்மா அதை தின்று வாழும் என்று பெரிய சிந்தனையை மிக எளிமையாக உயிரினுடைய தோற்றத்தை ஆன்மாவினுடைய வளர்ச்சியை இந்த உடம்பினுடைய அழிகின்ற தன்மையை எடுத்து விளக்கினார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரை பத்தி நமக்கு கவலை இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் மேலே இருக்கிற உடம்பை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவோம் இந்த உடம்பிற்கு நாம் என்னென்ன சொகுசு செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்வோம் இந்த உடம்பை பேணுகிற தன்மையிலே நாம் மிகச்செம்மையாக இருப்போம் ஆனால் உயிரை பற்றி கவலைப்பட்டோமா உயிர் என்று நினைக்கிறோமே அது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை யானைக்கு உயிர் உண்டு எறும்பிற்கும் உயிர் உண்டு அவ்வளவு ஏன் ஒரு புழுக்கு கூட ஒரு உயிர் உண்டு எல்லாவற்றுக்குள்ளும் ஆன்மா என்ற ஒன்று உண்டு மறந்து விடாதீர்கள் யானை அது தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவிற்கு ஏற்ற மாதிரியான இன்பத்தை அது அனுபவிக்கும் ஒரு மண்புழு அது இழுத்து இழுத்து கொண்டு நகருகிற அதற்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது அது தன்னுடைய இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது ஆகவேதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுங்கள் என்று வள்ளல் பெருந்தகை சொன்னார் எல்லாருக்கும் இருக்கிறது எல்லாரும் அவரவர்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்ப அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்ற உணர்வு வந்துவிட்டால் நாம் ஏன் உயிர்களை அழிக்கப் போகிறோம் நாம் ஏன் அடுத்தவர்களை அழிக்கப் போகிறோம் நாம் ஏன் மனிதர்களுக்குள்ளாக சச்சரவுகள் வரப்போகிறது இது எதை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் பெரியோர்களே தமிழிலே மூன்று சொற்கள் ரொம்ப அழகான சொற்கள் ஆனால் அந்த அந்த அழகை பற்றி பயன்படுத்தாமலேயே அதை பற்றி உணராமலேயே நாம் அன்றாடம் அதை சொல்லிக் கொண்டிருப்போம் என்ன தெரியுமா கழிப்பு என்று ஒரு சொல் மகிழ்ச்சி என்ற ஒரு சொல் ஆனந்தம் ஒரு சொல் யாரையாவது அழைத்து இது மூன்றும் ஒன்றா என்று கேட்டு பாருங்கள் ஆமாம்பர் விவரம் தெரியாதவர் கழிப்பு மகிழ்ச்சி ஆனந்தம் மூன்றுமே வெவ்வேறானவை எப்படி களிப்பு என்பது இந்த ஐந்து புலன்களாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றுக்கு பேரு களிப்பு கையில் எந்நேரமும் கைபேசி வைத்திருக்கிறோம் செல்போன் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை பல் போனால் சொல் போச்சு என்ற பழமொழி போய் செல்போனால் உயிர் போச்சு என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு விட்டோம் அந்த கையிலே இருக்கக்கூடிய செல்போன் இருக்கிறதே அந்த அலைபேசி அது என் கண்ணுக்கு இன்பத்தை தருகிறது அதாலே பார்த்து மகிழ்கிறோம் இது ஒரு வகையான கழிப்பு காது இருக்கிறதே என்னென்ன வகையான விஷயங்களை கேட்க வேண்டுமோ எதை கேட்டால் எனக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்துமோ அதையெல்லாம் கேட்கிறோமே பாடல்களை அது காதாலே பெறுகிற கழிப்பு மூக்கு நல்ல நறுமணம் மிகச்சிறந்த நறுமண வாசத்தை உடலெங்கும் தடவிக்கொள்ளுகிறோமே அது மூக்கினாலே பெறுகிற கழிப்பு நல்ல இனிமையான உணவுகள் எவையவை வேண்டும் என்று நாக்கு கேட்கிறதோ அதையெல்லாம் எடுத்து உண்ணுகிறோமே இது வாய்க்கு கிடைக்கிற கழிப்பு நல்ல குளிரூட்டப்பட்ட அறை எப்பொழுது வெயில் காலமாக இருந்தால் குளிரான காலமாக இருந்தால் வெம்மை ஊட்டப்பட்ட அறை இது என் தோலுக்கு கழிப்பு ஆக ஐந்து பொறிகளாலே நான் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பெயர்தான் கழிப்பு இது மகிழ்ச்சி அல்ல இது ஆனந்தம் அல்ல இரண்டாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றால் என்ன மனதினாலே அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பெயர் மகிழ்ச்சி இது எப்படி ஒருவருக்கு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை கேட்டவுடன் மகிழ்கிறோம் நமக்கு குழந்தை பிறக்கவில்லை வேறொருவருக்கு பிறந்திருக்கிறது ஆனால் அந்த செய்தி என் மனதிற்கு இதமாக இருக்கிறது இன்றைக்கு மழை பெய்யும் என்று சொல்லுகிறார்கள் நான் மகிழ்கிறேன் ஏன் நீர் நிலைகளெல்லாம் நீர் உயரும் வளம் பெருகும் வாழ்க்கை உயரும் என்று என் மனம் மகிழ்கிறது இப்படி பொறிகளை தள்ளிவிட்டு மனதாலே அனுபவிக்கிற இன்பத்திற்கு பெயர்தான் மகிழ்ச்சி இந்த ஐந்து பொறிகளாலேயே பெறுகிற களிப்பு இருக்கிறதே அதை நான் மட்டும் தான் அனுபவிக்க முடியும் ஒரு ஜாங்கிரியை நான் சாப்பிடுகிறேன் என்றால் சாப்பிடுகிற எனக்கு தான் அது இன்பத்தை தருமே தவிர அதை எதிரிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்பத்தையா தரும் வேதனையை கூட தரும் இந்த ஆளு சாப்பிடுறாரே எனக்கு சக்கரை வியாதியாக இருக்கிறதே என்று அவர் எண்ணி விடுவார் அப்ப கழிப்பு என்பது நான் மட்டுமே அனுபவிக்க கூடிய ஒன்று இன்னொன்றையும் நான் தருகிறேன் ஒரு ஜாங்கிரி இருந்தால் அந்த ஒரு ஜாங்கிரியை நான் எடுத்து சாப்பிடலாம் இன்னொரு ஜாங்கிரி இருந்தால் தான் அதை அப்படி என்றால் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கழிப்பு ஆனால் அப்படியே மகிழ்ச்சிக்கு வாருங்கள் ஒரு நாடு விடுதலை பெற்று விட்டது சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒருவருக்கு மட்டுமா அந்த சிந்தனை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உரியதல்லவா அதை போலதான் மகிழ்ச்சி என்பது பகிர்ந்து கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போகும் மூன்றாவது ஒரு நிலை அதுதான் ஆனந்தம் அதுதான் ஆன்மாவினாலே அனுபவிக்கக்கூடிய ஒன்று கழிப்பு பொறிகளாலே அனுபவிப்பது மகிழ்ச்சி மனதாலே அனுபவிப்பது தான் ஆன்மாவாலே அனுபவிப்பது அந்த ஆன்மா எப்படி அனுபவிக்கும் ஆண்டவனை அனுபவிக்கிற பொழுது அந்த ஆன்மா இன்பத்தை அனுபவிக்கும் அதைத்தான் ஆனந்தம் என்றும் பேரானந்தம் என்றும் சச்சிதானந்தம் என்றும் நம்முடைய ஆன்மீகவாதிகள் வகைப்படுத்தி வைத்தார் அப்படி நம்மாழ்வார் ஆன்மா அனுபவிக்கிற ஆனந்தத்தை தன்னுடைய பாசுரங்களிலே சொன்னார் ஆக அது வெறுமனை கேட்டு அதை அத்தோடு விட்டு விட்டு போகிற கழிப்பல்ல அது ஏதோ தன்னுடைய மனதுக்கு மட்டுமே வைக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல அதை கடந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை மக்கள் அனுபவிப்பதற்காக பாசுரங்களை எழுதினார் ஆகவேதான் இந்த விளக்கங்களை கேட்ட உடனேயே மதுரகவியார் நம்மாழ்வாரை சாட்சாத் குருவாகவே ஏற்றுக்கொள்கிறார் எப்படி வானுலகத்திலே சேரை முதலியார் குருவாக இருந்தாரோ அதை போல மண்ணுலகத்திலே நம்மாழ்வார் குருவாக இருக்கிறார் என்று சொன்னார் இந்த நம்மாழ்வாருக்கு சடகோபன் என்றொரு பெயர் உண்டு வைணவத்திலே மிக ஆழமான பெயர் சடகோபன் சடம் என்றால் காற்று என்று பொருள் இவர் குழந்தையாக பிறந்த பொழுது அழவே இல்லை இல்லையா ஏன் நாம் எல்லாம் அழுதுகொண்டே பிறந்தோம் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே குழந்தை பிறந்தவுடனேயே ஜடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காற்று அந்த குழந்தைக்கு பயத்தை ஏற்படுத்துமாம் அந்த சடம் என்ற காற்றைக்கு பயந்துதான் எல்லா குழந்தையும் கொண்டே இந்த மண்ணுலகத்திலே பிறக்கிறது ஆனால் நம்மாழ்வார் பிறந்தது முதல் அந்த சடம் என்ற காற்றை அடக்கி ஆண்ட காரணத்தினால் இவருக்கு சடகோபன் என்ற பெயர் வாய்த்ததாம் அது மட்டுமல்ல இவருக்கு பராங்குசன் ஒரு பெயர் உண்டு பரம் என்றால் பரமன் என்ற பெயர் கொண்ட ஒரு களிர் அந்த களிரினை தன்னுடைய அங்குசத்தினாலே அடக்கி ஆண்ட பெருமை இவருக்கு இருந்த காரணத்தினால் இவரை பராங்குசன் என்று நம்முடைய முன்னோர்கள் பாராட்டினார்கள் இன்னொன்று இவருடைய பாசுரங்களிலெல்லாம் இறைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு தன்னை தலைவியாக ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாசுரங்களை எல்லாம் எழுதுகிறார் அப்படி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ளுகிற பொழுது நம்மாழ்வார் பராங்குச நாயகி என்று தன்னை பாசுரத்திலே குறிப்பிடுகிறார் ஆக தன்னை பராங்குசனாகவும் பராங்குச நாயகியாகவும் கருதி கொண்டு எம்பெருமான் தான் தலைவன் என்பதை உணர்ந்து கொண்டு பாசுரங்களை எழுதியவர் ஆகவே இவருக்கு பராங்குச நாயகி என்றொரு பெயரும் உண்டு இன்னொன்று வகுளாபரணன் என்று இவருக்கு ஒரு உண்டு வகுளம் என்றால் மகிழம்பூ என்று பெயர் மகுழம்பூவால ஆடையை அழகான அந்த அணிகலனை மாலையை அணிந்திருந்த காரணத்தினால் இவருக்கு வகுளாபரணன் ஆபரணமாக தரித்து கொண்டிருந்தாள் ஆகவே இவருக்கு வகுளாபரணன் என்றொரு பெயரும் உண்டு அதை தாண்டி திருக்குறுகூரிலே அவதரித்த காரணத்தினால் இவருக்கு திருக்குறுகூர் நம்பி திருக்குறுகைபிரான் என்ற வேறு சில பெயர்களும் உண்டு இப்படி இவருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்த பெயரும் ஒரு மிகச்சிறந்த தனித்த வரலாறை நமக்கு தருவதாக இருக்கிறது ஆகவேதான் இவரை பற்றி மணவாள மாமுனிகள் அழகான ஒரு பாடலை எழுதினார் இவருடைய பெருமைகளையெல்லாம் கோத்து நான் எப்படி பாடுவேன் என்பதை அழகாக சொன்னார் பாடுவதெல்லாம் பராங்குசனை பாடுவதெல்லாம் பராங்குசனை நெஞ்சத்தால் தேடுவதெல்லாம் புளி கீழ் தேசிகனை ஓடிப்போய்க் காண்பதெல்லாம் ஓடிப்போய் காண்பதெல்லாம் நங்கை இரு கண்மணியை யான் விரும்பி கூண்பதெல்லாம் மாறன் அடிப்போது என்று நான் ஓடிப்போய் பாடுறதெல்லாம் யார பராங்குசன அந்த நம்மாழ்வார நான் தேடி போய் என் நெஞ்சத்தால பாக்குறதெல்லாம் எதை அவருடைய வடிவத்தை அவரை நான் காண்பதோடு மட்டுமல்ல அவருடைய பாதத்திலே போய் ஒரு அழகான மலரை நான் வைக்க வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் அற்புதமாக இவருடைய பெருமைகளையும் இவருடைய பாசுரங்களினுடைய சிறப்புகளையும் தன்னுடைய பாட்டிலே அழகாக பதிவு செய்தார் இன்னொரு இவருக்கு பெயர் நா உடையான் என்று பெயர் நாம் சைவத்திலே நாவுக்கரசர் என்று அப்பர் பெருந்தகையை குறிப்பிடுகிறோம் அல்லவா அதை போலவே வைணவத்திற்கென்று ஒரு நாவுக்கரசர் யார் என்று கேட்டால் அது நம்மாழ்வாரைத்தான் நாம் சொல்ல முடியும் பர தத்துவத்தை மிக அழகாக தன்னுடைய எல்லா பாடல்களிலும் பதிவு செய்து கொண்டே வரலாம் திருமாலுக்குள்ளே எல்லா தெய்வமும் அடக்கம் இதுதான் நம்மாழ்வார் பாசுரங்கள் சொல்லுகிற ஒட்டுமொத்தமான கருத்து இவருடைய பாசுரங்களிலே இயற்கை காட்சிகள் மிக அழகாக இருக்கும் பெரியோர்களே நாம் ஒரு தலத்திற்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த தலம் அமைந்திருக்கக்கூடிய ஊரினுடைய அழகை ரசிக்கிறார்கள் நம்முடைய பாடல் தந்த நாயன்மார்களாக இருக்கட்டும் நம்மாழ்வார் பெருமக்களாக இருக்கட்டும் அந்த ஊர் எங்கே அமைந்திருக்கிறது ஊரினுடைய நீர்நிலைகள் எப்படி இருக்கின்றன அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது ஆண்டவனுடைய பெருமை எவ்வாறு இருக்கிறது என்று எந்த ஊரினுடைய தலத்தை பாடுகிறார்களோ அந்த தலத்தை முழுவதுமாக தன்னுடைய பாசுரத்திலே ஆழ்வார் பெருமக்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அப்படி ஒரு இயற்கை காட்சியை ஒரு அழகான பாசுரத்திலே நம் ஆழ்வார் கொண்டு வந்து நமக்கு அழகாக காட்டுகிறார் எப்படி இந்த உலகம்தான் உடம்பு இந்த உலகம்தான் உடம்பு அந்த உலகம் என்ற உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் தான் திருமால் அவர் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறார் எப்படி வானத்தை பார்த்தால் நீல நிறமாக இருக்கிறதா அந்த நீல நிறம் அவனுடைய நிறம்தானே சூரியனை பார்த்தால் சக்கச்சவேல் என்று இருக்கிறானா அந்த சிவப்பு நிறமும் அவனுடையது தானே அவன் கைகளிலே சங்கையும் சக்கரத்தையும் வைத்திருக்கிறானா அது சூரியனாகவும் சந்திரனாகவும் தானே இருக்கிறது அவன் மலைகளிலே பசுமையாக இருக்கிறானா அந்த மரகத குன்றாகவும் அவன்தானே இருக்கிறான் அது அத்தனையும் அப்படியே இயற்கைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் அங்கே இறைவன் இருக்கிறான் என்பதை எப்படி அழகாகத் தருகிறார் பாருங்கள் செக்கர் மாமூகில் உடுத்து செக்கர் மாமூகில் உடுத்து அருமை மிக்க செஞ்சூட செக்கர் மாமுகில் உடுத்து மிக்க செஞ்சூட பருதியாடியம் சுடர் மதியம் பூண்டு பல சுட புனைந்த பலசுடர் புனைந்த பவளச்ச திகழ் பரஞ்சோதி மரகத குன்றம் ஆகவேதான் நீல நிறத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் கண்ணன் நினைவுக்கு வருகிறான் பவள செவ்வாய் பவளத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் பெருமாளுடைய செவ்வாய் நினைவுக்கு வருகிறது பச்சை பசுமையான மலைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு திருமால் நினைவுக்கு வருகிறார் அதை அப்படியே வாங்கித்தானே கண்ணதாசன் பின்னாளிலே போட்டான் கண்ணனின் மே நீ கடல் நீலம் அவன் கண்கள் இரண்டும் வான் நீலம் கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் நாராயண நாராயண ஹரிஹரி ஹரி நாராயண 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 ஹரிஹரி நாராயண நாராயண என்று பாடினான் அல்லவா கண்ணதாசன் அதற்கு என்ன பொருள் வானத்து நீளத்தை பார்த்தாலும் திருமால் நினைவு கடல் நீளத்தை பார்த்தாலும் கண்ணன் நினைவு நம்மாழ்வாரினுடைய பாசுரம் நமக்கு இவையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வருகிறது ஆகவேதான் பாரதி சொன்னான் எல்லா இடத்திலும் கண்ணன் நிறைந்திருக்கிறான் நந்தலாலா பார்க்கும் இடத்திலெல்லாம் நீ நிறைந்திருக்கிறாய் கேட்கும் ஒலியிலெல்லாம் நீ நிறைந்திருக்கிறாய் உன் கீதம் தீக்குள் விரலை வைத்தால் கூட உன்னை தீண்டும் இன்பம் எனக்கு தோன்றுகிறது என்று அந்த நந்தலாலாவை அற்புதமாக பாடினானே காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுத ஏ நந்தலாலா என்று எல்லா பொருள்களிலும் இறைவன் நிறைந்திருக்கிறான் இயற்கை காட்சிகளெல்லாம் இறைவனுடைய காட்சிகள் என்பதை நம்மாழ்வாரினுடைய பாசுரம் நமக்கு மிக அழகாக எடுத்து உணர்த்துகிறது அதை போலதான் அவர் எழுதிய திருவாய் மொழி இருக்கிறதே அது தனித்த தன்மை பொருந்தியது நீங்கள் நம்மாழ்வார் பாசுரங்களிலே திருவாசிரியத்தை படிக்கவில்லை என்று வருத்தப்படலாம் திருவிருத்தம் அறியாது என்று அழலாம் ஆனால் அவருடைய திருவாய் மொழி இருக்கிறதே எத்தனை பாடினாலும் இனிக்க இனிக்க அந்த திருமாலை நம் பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தன்மை அந்த திருவாய் மொழிக்குத்தான் உண்டு அத்தனை பெருமை திருவாய் திருவாய்மொழிக்கு உண்டு ஆகவேதான் வைணவக் கோவில்களிலெல்லாம் எம்பெருமான் திருவீதி உலா வருகிற பொழுது இந்த ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் கொண்டு போவார்கள் நீங்கள் கவனித்திருக்கலாம் இப்ப ரங்கநாதர் புறப்பட்டு வெளியிலே வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக திவ்ய பிரபந்தம் பாடிக்கொண்டு பெருமக்கள் எல்லாம் வருவார்கள் அவருக்கு பின்னால வேதம் சொல்லிக்கொண்டு வருவார்கள் முன்னால பிரபந்தம் தமிழ் போகும் பின்னால வேதம் வரும் ஏன் பெருமாள் தமிழுக்கு பின்னால ஓடினவராய்ச்சே உன்னுடைய பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்று சொன்னவுடன் சுருட்டி கொண்டு தமிழுக்கு பின்னர் ஓடினவர் இல்லையா அதனால முன்னால நாலாயிரம் போகும் அதுக்கு பின்னால தான் பெருமாள் வருவார் பெருமாளுக்கு பின்னாலதான் வடமொழி வேதங்கள் வரும் அப்படி ஒரு முறையை நாம் வைணவ கோவில்களிலே இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோமே அப்படி பிரபந்தங்களையெல்லாம் சொல்லி கொண்டு போவார்கள் வீதியிலே ஆனால் இந்த திருவாய்மொழி மட்டும் வீதியிலே சொல்லுதல் கிடையாது நீங்கள் திருவாய்மொழியை சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோவிலிலே ஒரு இடத்திலே அமர்ந்து அமர்ந்த தன்மையிலேதான் திருவாய்மொழியை சொல்ல வேண்டும் நின்று கொண்டோ வீதிகளிலோ இந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்தை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மரபு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரமதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடர் அடி தொழு எழன் மனனே கடவுள் யார் என்று எந்த மதத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த பாடலை அவர்களுடைய கடவுளுக்கு பொருத்தி கொள்ளலாம் அப்படி ஒரு பொதுமைத்தன்மையோடு இறைவனை தந்த பெருமை திருவாயுமொழிக்கு உண்டு உயர்ந்த உயர்நலம் உடையவனாக எவன் விளங்குகிறானோ மயர்வற்ற மதிநலத்தை எனக்கு எவன் அருளுகிறானோ அயர்வில்லாத அத்தனை அமரர்களுக்கும் அதிபதியாக எவன் இருக்கிறானோ என் துயரங்களையெல்லாம் அறுத்து நான் தொழுகிற பொழுதெல்லாம் என் மனதிலே எவன் இருக்கிறானோ அவனை கடவுள் என்ற பொதுவான ஒரு இலக்கணத்தை கடவுளுக்கு கொடுத்து அதற்குள்ளே வைணவத்தினுடைய சிறப்பு இலக்கணத்தையும் பதித்து தந்த பெருமை நம்மாழ்வாருடைய பாசுரங்களுக்கு நிரம்ப இருக்கிறது எவனொருவன் இந்த உலக பந்தத்திலே இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு பெயர் முமுட்சு என்று பெயர் வைணவத்தில் ஒரு அருமையான சொல் இது பலருக்கும் புரியாது முமுட்சச்சு என்று சொன்னால் மோட்சத்தை விரும்புகிறவன் என்று பொருள் மோட்சத்தை எவன் விரும்புவான் இந்த உலக பற்றை எவன் விட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்குத்தான் மோட்சம் கிடைக்கும் அவனைத்தான் முமுட்சு என்று சொல்லுவார்கள் அவனுக்கு வேறு எதிலும் பற்று இருக்காது இந்த முமுட்சு என்று சொல்லுகிறவனுக்கு என்ன பற்று இருக்கும் தெரியுமா பெருமாள் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களை காண வேண்டும் என்ற ஒரே பற்றுதான் இருக்கும் திருமாலுடைய கருத்துக்களை அன்றாடம் காது குளிர கேட்க வேண்டும் என்ற ஒரே பற்றுதான் இருக்கும் திருமால் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே பற்றுதான் இருக்கும் பெரியோர்களே இன்றைக்கு நாம் குடிலுக்கு வருகிறோம் குடிலிலே இருக்கக்கூடிய எத்தனை தொண்டர்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்பதையே தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வகையிலே பார்த்தால் ஓங்கார குடிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரையும் வைணவ சொல்லாட்சியிலே சொல்ல வேண்டும் என்றால் முமுட்சு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பெருமையை குறித்து அறியவில்லை அவர்கள் தங்களுடைய சுய லாபத்தை குறித்து எண்ணவில்லை தொண்டு செய்வது ஒன்றுதான் தங்கள் வாழ்க்கை பணி என்று முழுமையாக தங்களை தொண்டர்களாக மாற்றிக்கொண்டவர்கள் ஆகவேதான் வைணவ சொல்லாட்சியிலே சொல்லுவதைப் போல இவர்கள் வேறு பற்று அற்றவர்களாக தொண்டு செய்வது ஒன்றே பற்று என்று வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள் வைணவத்தில் அவர்களைத்தான் முமுற்று என்று சொல்லுவார்கள் இந்த மோட்சத்தை விரும்புகிறவர்கள் மூன்று விதமான கருத்துக்களை எதிர்ப்பார்கள் எதிர்பார்ப்பார்கள் மூன்று விதமான கருத்துக்கள் வைணவத்தினுடைய தலையாய கருத்துக்கள் நீங்கள் ஆழ்வார் பாசுரங்களை படிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த மூன்று கருத்துக்கள் வைணவத்தினுடைய அடிநாதமாக இருக்கும் எவை ஒன்று திருமந்திரம் இரண்டாவது துவயம் மூன்றாவது சரம ஸ்லோகம் என்று மூன்று உண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் திருமந்திரம் யம் சரமஸ்லோகம் என்பது இதிலே திருமந்திரம் என்பது என்ன ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லுவதற்கிறதே இதைத்தான் நாம் திருமந்திரம் என்று வைணவத்திலே குறிப்பிடுகிறோம் இந்த திருமந்திரம் என்பது ஆன்மாவாலே உணரப்பட வேண்டிய ஒன்று வெறும் முதட்டளவில் சொல்றதுக்கு பேர் மந்திரங்கள் அல்ல மந்திரங்கள் என்றால் சொன்னவரை காப்பாற்றும் என்று பொருள் மந்திரம் என்பது சொன்னவரை காப்பாற்றும் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும் அப்படி உதட்டளவில் இல்லாமல் ஆன்மா அனுபவிக்கக்கூடிய தன்மையிலே சொல்லுகிற ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரம்தான் திருமந்திரம் எனப்படுவது இரண்டாவதாக துவயம் என்றொன்றை பார்த்தோம் துவயம் என்றால் பெரிய பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய திருமகளினுடைய அருளை பெறுவது ரங்கநாச்சியாரினுடைய அருளை பெறுவதைத்தான் துவயம் என்று குறிப்பிடுகிறோம் மூன்றாவதாக சரமஸ்லோகம் என்றொன்று உண்டு இந்த சரமஸ்லோகம் என்பது ஈஸ்வரனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு அவன் திருமகள் கேழ்வன் அவன் நாராயணன் அவன் திருவடித்தாமரைகளே நமக்கு புகலிடம் அவன் திருவடிகளே அனைத்தும் செய்யும் என்று திருமால் அடியார்கள் திருமாலினுடைய திருவடியையே வணங்கி பேறு பெற்றவர்கள் என்பதைத்தான் இந்த திருமந்திரம் சரமஸ்லோகம் துவயம் என்ற மூன்றும் வைணவத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது இந்த மூன்றையும் இரகசிய திரயம் என்று சொல்லுவார்கள் திரை என்றால் மூன்று என்று பொருள் இந்த மூன்று பொருள்களை ரகசிய திரயம் என்று சொல்லுவார்கள் இது வேதங்களும் உபநிடதங்களும் சொல்லக்கூடியது அந்த வேதங்களும் உபநிடதங்களும் சொல்லக்கூடிய அற்புதமான இரகசிய திரயத்தை வெளிப்படையாக எளிமையாக ஒரு சாதாரண மனிதன் கூட புரிந்து கொள்ளுவதைப் போல அழகொழுக தமிழிலே பாசுரங்களாக நமக்கு வழங்கியவர்தான் நம்மாழ்வார் பெருந்தகை அவர்கள் இவ்வாறு நம்மாழ்வாரினுடைய வரலாறு தொடர்ந்து கொண்டே போகிறது இனி தான் உட்கார்ந்திருந்த அந்த புளிய மரப் பொந்திலிருந்து கொண்டே ஒவ்வொரு இடத்திலும் எழுந்தருளியிருக்கிற இறைவனை கண்ணாரக் கண்டு மனதாரத் துதித்து பாடல்களை பாடி மிகச்சிறந்த பாசுரங்களாக இந்த உலகத்திலே நம்மாழ்வார் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே பெரியோர்களே அடுத்த பகுதியிலே நம்மாழ்வார் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த பாசுரங்களினுடைய சிறப்புகள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே இவர் பாடிய மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்களினுடைய சிறப்புக்கள் அது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகிறது என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் இனி பார்க்க இருக்கிறோம் திருவிக்கா அவர்கள் அழுமையாக ஒரு நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார் வாய்ப்பு கிடைத்தது உங்களுக்கு என்று சொன்னால் அந்த நூலை வாசித்து பாருங்கள் பெரியோர்களே இன்றைக்கு ஒரு தமிழ் நூலுக்குள்ளே இவ்வளவு பக்தி சிந்தனைகள் இருக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் அழகாக நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அருமையாக குறிப்பிடுகிறார் திருவிக்கா தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர் தமிழ் மக்களே சற்று கேளுங்கள் என்று தொடங்குகிறார் இந்த கொரோனா தொற்று காலத்தில் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் அஞ்சிக்கொண்டு எப்படி வாழப்போகிறோமோ இன்னும் கடந்த நாட்களை எப்படி கழிக்கப் போகிறோமோ என்று அஞ்சுகிற மக்களுக்கு அன்றைக்கே திருவிக்கா எழுதிய தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் என்ற நூலினுடைய கருத்துக்கள் மிக தெளிவாக உதவுகின்றன தமிழ் மக்களே நீங்கள் வாழும் நாட்டின் நிலைமையை கருதுங்கள் நம்மாழ்வாரும் அவர் போன்ற பிற ஆழ்வார் பெருமக்களும் ஓதிய நூல்களை பாக்களை உண்மை நெறிகளை நீங்கள் கைவிட்டமையால் உங்களுக்கு சிறுமை வந்துவிட்டது நம்முடைய காலக்கல்வியை பெற முயலுங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அறிவும் அன்பும் சமரசம் நெறிந்த கடவுள் நெறி நிற்க முயலுங்கள் சமய சண்டையை விட்டு ஒழியுங்கள் தெய்வ சிந்தனையை அறிந்து கொள்ளுங்கள் ஜாதி பற்றை களைந்து விடுங்கள் அறச்சாலைகளை நிறுவுங்கள் எல்லாரும் நம்மாழ்வாரைப் போல உழையுங்கள் பரோபகார சிந்தனையை வளருங்கள் முழு உரிமைக்காக பாடுபடுங்கள் அப்போதுதான் நாடு பழைய நிலையை அடையும் எழுங்கள் ஆழ்வார் திருநாக் திருவாக்கை நோக்குங்கள் அதன்படி நடக்க முயலுங்கள் என்று அந்த நூலை அவர் முடிக்கிறார் பெரியோரே யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் குடிலில் என்னவெல்லாம் பணிகளை செய்திருக்கிறோமோ அதையெல்லாம் திருவிக்காவினுடைய நூல் அழகாக நமக்கு எடுத்துக் காட்டுகிறது அறச்சாலை அமையுங்கள் என்று சொன்னார் ஆசான் தன்னுடைய ஓங்காரக் குடிலை ஒரு அறச்சாலையாக ஒரு தவச்சாலையாக ஒரு மெய்ஞான சாலையாக மாற்றியிருக்கிறார் எல்லாரும் நம்மாழ்வாரை போல உழையுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் குடிலுக்கு வந்து பாருங்கள் ஒரு உயிராவது சோம்பி கிடக்கிறதா சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு தொண்டு செய்வதை கடமையாக கொண்டிருக்கக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு தொண்டர் படை ஓங்கார குடிலில் எந்நேரமும் இருக்கிறது பரோபகார சிந்தனையை வளருங்கள் என்று சொன்னார் யாரிடத்தில் இல்லை நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் பெரிய பெரிய தொண்டை செய்ய வேண்டாம் என்னால் முடிந்தது இன்று ஒருவருக்கு ஒரு தின்பண்டத்தை வாங்கித் தருகிறேன் என்னால் முடிந்தது இன்று ஒருவருக்கு பசியை போக்குகிறேன் என்று செய்கிற பெரிய தொண்டை இன்றைக்கு குடிலே இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கொரோனா காலகட்டத்திலும் கிராமங்கள்தோறும் தேடிச் சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அது மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அதை குறித்து பொருட்படுத்தாமல் உதவி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் நம்மாழ்வார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நம்மாழ்வார் பாசுரங்கள் நம்மோடு இருக்கின்றன இன்றைக்கும் வைணவ தத்துவம் கிராமங்கள்தோறும் நிலைக்க பெற்றிருக்கிறது இன்றைக்கும் எல்லா முனிவர்கள் ரிஷிமார்களுடைய பேரருள் குடிலின் வழியாக குக்கிராமத்திற்கும் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே பெரியோர்களே நம்மாழ்வாருடைய வாழ்க்கை தத்துவத்தை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அவருடைய வாக்கு தத்துவத்தை அடுத்த பகுதியிலே ஆழ்வாருடைய பாசுரங்களின் விளக்கங்களாக பார்ப்போம் என்று சொல்லி பொறுமையாக இருந்து நம்மாழ்வாரை நம்மோடு சேர்ந்து நாம் எல்லோருமாக அனுபவித்திருக்கிறோம் அதற்கு அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்